ஹாய், நான் உங்கள் ஜானி. இன்றைக்கு மரகதமணி அவர்களோட 4வது பதிவோடு வந்திருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நேராக வீடியோ பார்க்கலாம். 1993 அந்த காலகட்டத்தில் யார் அவருக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க அப்படி பார்த்துடலாம். அந்த காலகட்டத்திலையும் இயக்குனர் சீக்கிரம் தான் வாய்ப்பு கொடுத்தார். சாதிமல்லி, சாதிமல்லி திரைப்படத்தில் தான் அவருக்கு வாய்ப்பு கிடைச்சிது. அதுக்கப்புறம் வசந்த் சாரும் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கார், நீ பாதி நான் பாதி. அந்த திரைப்படத்தில் வந்து வசந்த் சார் வந்து மரகதமணி அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருந்தாரு. அதில் வந்து நீங்கள் அந்த நிவேதா அப்படிங்கிற பாடல் கேட்டிங்கன்னா உங்கள் லயிச்சு கேட்டுகிட்டே இருக்கலாம். ஏன்னா திடீர்னு சங்கீதத்தில் மா கொண்டு வந்து அப்புறம் வெஸ்டர்னுக்கு மாற்றிடுவார். அந்த பாடலை கேட்டிங்கன்னா நீங்கள் எல்லாருமே ரசிச்சு கேட்கலாம். அந்த அளவுக்கு அந்த பாடல்கள் வெற்றி அடைந்த அளவுக்கு ஏன் திரைப்படம் வெற்றி அடையலை அப்படின்னு எனக்கு ஒரு வருத்தம் உண்டு. அது மட்டும் இல்லாமல் இவர் தொட்ட உயரம் வந்து அந்த 2000 பீரியடுக்குள்ளே கிட்டத்தட்ட 105 ஃபிலிம்ஸ் எல்லா மொழிகள்லையும் இல்லை, கிட்டத்தட்ட தெலுங்கில் வந்து கிட்டத்தட்ட 70க்கும் மேற்பட்ட திரைப்படங்களை பண்ணியிருக்கிறாரு. தமிழில் சொற்ப திரைப்படங்கள் தான் கிட்டத்தட்ட ஒரு 10 திரைப்படங்கள் தான் கமிட்டாக இருந்தார். அதே மாதிரி கன்னடம் மலையாளம் இந்த மாதிரியான மொழிகளையும் அவர் இசையமைச்சிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. சாதிமல்லி, சாதிமல்லியில் வந்து வெற்றியடைந்த பாடல்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கம்பன் எங்கு போனான் செல்லி என்னானான் அந்த பாடல், நம்மை பாடாமல் அப்படின்னு சொல்லி காதலுக்கு மிக அழகாக ஒரு வரிகளை உருவாக்கி வைரமுத்து அவர்கள் எழுதியிருப்பார். அந்த பாடலும் மாபெரும் வெற்றி அடைந்தது அப்படின்னு சொல்லலாம். அதற்கு அடுத்தது மறக்க முடியவில்லை. மறக்க முடியவில்லை பாடலை நீங்கள் கேட்டிங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப ரசித்து கேட்டுகிட்டே இருக்கலாம் கண்ணமுடி. அதே மாதிரி பாரத மாதா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சுதந்திர தாகத்தை மட்டும் இல்லாமல் சாதி வேணவே வேணாம் அப்படிங்கக்கூடிய அளவுக்கு அழகான கதையம்சம் கொண்ட அந்த திரைப்படம் பெரிய வெற்றியை ஈட்டல அப்படின்னு சொல்லணும். ஆனால் அந்த திரைப்படம் எல்லோரும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. ஏன்னா கேபி சாரோட திரைப்படம் எல்லாமே ஒவ்வொரு வகையில் ஒவ்வொரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. அவர் வந்து ஜீனியஸ். நாம் வந்து 2050 யோசிக்க வேண்டிய விஷயத்த அவர் 2000 யோசிச்சுருவார். 50 வருஷத்துக்கு முந்தி நடக்க வேண்டியதை முன்னாடியே யோசித்து படம் எடுக்கக்கூடிய ஆள் தான் கேபி அவர்கள். அவருடைய திரைப்படத்தில் ஜாதிமல்லி அப்படிங்கிற அந்த திரைப்படத்தில் பாடல்கள், அதற்கு அடுத்து பாடல்கள்னா ஹே குப்பா அப்படிங்கிற பாடல், அது வந்து மரகதமணியோட வயசுலேயே அந்த பாடல் உருவாகி இருந்தது. அந்த பாடலும் பெரிய வெற்றியை ஈட்டியது அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு அடுத்து இவர் வந்து தெலுங்கில் நிறைய திரைப்படங்கள் இசையமைத்துட்டு இருந்தார். தெலுங்கில் வந்து அவர் இசையமைத்த திரைப்படங்களில் கிரிமினல் அந்த திரைப்படம் வந்து தமிழில் வந்து என்னமா வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாமே என் காதலி அப்படின்னு சொல்லி டப் பண்ணி வந்துச்சு. ஹிந்திலேயும் அந்த படம் கிரிமினல் அப்படிங்கிற பேர்லேயே வந்து 1996 தான் அவர் வந்து ஹிந்தியில் வந்து கமிட் ஆகிறார். எம்எம் கிரீம் அப்படிங்கிற பேரில் அவங்க எல்லாருக்கும் ஹிந்தியில் அவர் என்னவா தெரியும்னா எம்எம் கிரீம் அப்படிங்கிற பேரில் தான் நம்முடைய மரகதமணியை தெரியும். ஆனால் நமக்கு என்னவா தெரியும் அப்படின்னா மரகதமணியாக தான் தெரியும். எம்எம் கீரவாணியாவோ எம்எம் கிரீமாவோ நமக்கு தெரியாது. கிரிமினல் திரைப்படத்தில் நீங்கள் பாடல்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா உயிரே அப்படின்ற சொல்லக்கூடிய அந்த பாடல், மணிஷா கொய்ராலா, நாகார்ஜுனா சார், ரம்யா கிருஷ்ணா இவங்க எல்லாம் நடிச்சிருப்பாங்க. சரத்பாபு மெயின் ரோல் வில்லனாக பண்ணியிருப்பார். நாகார்ஜுனா சார் தான் ஹீரோ. நாச சார் வந்து ஒரு போலீஸ் ரோல் பண்ணியிருப்பார். நீங்கள் அந்த படத்தை வந்து நிறைய ராஜ் டிவியில் பார்த்துருக்கலாம். ரொம்ப நல்லா செம்மையாக பாடல்கள் அத்தனையும். ஜும்மா 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 அப்படிங்கிற பாடலை நான் எவ்வளோ தடவை கேட்டதே தெரியாது. தெலுங்கு பாட்டு தான், ஆனால் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அந்த பாட்டு. அவ்வளோ ரசித்து ரசித்து கேட்கக்கூடிய அந்த பாடல் அவ்வளவு நன்றாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் மெலோடிக்கு வேணும்னா அந்த உயிரிய பாடல் கேட்கலாம். ரொம்ப நல்லா ரொமான்டிக்காக எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி உயிரிய பாடல் ஒரு மனசை வந்து ஒரு காற்றாக பறக்கக்கூடிய, அதாவது மனசை வந்து காத்தாக்கக்கூடிய பாடல். ஆனால் அதில் வந்து திரும்பவும் கூட ஒரு ட்ராக் வரும். உயிரேன்ற பாடல் வந்து அவர் மனைவியை வந்து பிரிஞ்சு வேதனையில் பாடியிருப்பாங்கப்பா அப்படி நமக்கு மனசை வந்து பிச்சு கீழே எடுத்து வச்சிடலாம் அப்படிங்கக்கூடிய அளவுக்கு அதில் நிறைய உணர்வுகளை வெளிப்படுத்தி மனோ அவர்கள் பாடியிருப்பார். ஆனால் தெலுங்கில் வந்து எஸ்பிபி தான் பாடியிருந்தார். அந்த அளவுக்கு அந்த பாடல் வந்து எல்லாரையும் வந்து ஒரு பெரிய தாக்கத்தையும் ஒரு இனிமையையும் ஒரு ஏகாந்த நிலையும் கொடுத்தது அப்படின்னா அது எம்எம் கிரீம் என்று சொல்லக்கூடிய மரகதமணியோட ஒரு மேஜிக் அப்படின்னே சொல்லணும். அந்த அளவுக்கு அந்த பாடல் எல்லாராலையும் மிகவும் ரசிக்கப்பட்டது. அதற்கு அடுத்து 1997 அன்னமாச்சாரியா அப்படின்னு சொல்லக்கூடிய திரைப்படம், தெலுங்கில் வந்து அது அன்னமையா அப்படிங்கிற பேரில் தான் ரிலீஸ் ஆனது. அந்த திரைப்படம் வந்து ஒரு பெரிய விஷ்ணு பக்தரோட ஒரு கதையம்சத்தை கொண்டு வந்தது. 20 பாடல்கள் இசையமைச்சிருந்தாருங்க. நேரடி தெலுங்கு திரைப்படமாக மெட்ராஸில் ரிலீஸ் ஆகி வேறு அளவு வெற்றியை ஈட்டியிருக்கிறது. கிட்டத்தட்ட 176 நாட்கள் தொடர்ச்சியாக திரைப்படம் ஓடி பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு 2 தியேட்டரில். அதற்கு அடுத்தது 42 தியேட்டரில் வந்து 100 நாளைக்கு மேலே ஓடி இருக்கு. இந்தியா பூரா பெரிய ஹிட்டு அந்த படம். அது மட்டும் இல்லாமல் ஹிந்திலையும் டப் பண்ணி விட்டுருக்காங்க, மலையாளத்திலையும் டப் பண்ணி விட்டுருக்காங்க, தெலுங்குலேயும் படம் பெரிய அளவில் வெற்றி. அது மட்டும் இல்லாமல் தமிழ்லேயும் வந்து அன்னமாச்சாரியா அப்படிங்கிற பேரில் ரிலீஸ் பண்ணி
மெட்ராஸில் பெரிய ஹிட் கொடுத்த படம் அப்படின்னா அது இந்த படம் தான் அப்படிங்கிறாங்க. 20 பாடல்கள் அந்த படத்துக்கு இசையமைச்சு, தமிழ்லையும் பாடல்களை இசையமைத்து தெலுங்கில் ஹிந்தியில் மலையாளத்தில் படம் சூப்பர் ஹிட்டு. அந்த அளவுக்கு போச்சு. படம் வந்து அவார்டை நிறைய வின் பண்ணிச்சு. இந்த திரைப்படத்திற்காக தான் நேஷனல் அவார்ட் வின் பண்ணதாக பதிவு பண்ணுறாங்க. சிறந்த இசையமைப்பாளருக்கான விருது நாகார்ஜுனாவுக்கு ஸ்பெஷல் அவார்ட் கிடச்சிது. நல்ல கேரக்டர் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு. ஏன்னா ரொம்ப வயதான, ரொம்ப இளமையான கதாபாத்திரத்துலேருந்து ரொம்ப வயதான கதாபாத்திரமாக கரெக்டாக போய் அவர் கடைசியாக இறைவனடி சேர்கிற மாதிரியான ஒரு கதையம்சம். அந்த கதையம்சத்தில் இவர் நடிச்சிருந்தார். அதே மாதிரி அந்த கதைக்கு அனைத்து பாடல்களையும் உயிர் கொடுத்து அருமையாக இசையமைச்சிருந்தார். கிட்டத்தட்ட திருப்பதி ஏழுமலையான நீங்கள் தரிசனம் பண்ணும் அப்படின்னா அந்த பாடலை கேட்டாவே போதும், கண்ணு முன்னாடி தரிசனம் பண்ணிடலாம். அந்த அளவுக்கு அந்த அனைத்து பாடல்களும் வெற்றி அடைந்தது. அந்த திரைப்படமும் பெரிய வெற்றி ஈட்டி பெரிய அளவில் ஜெயிச்சது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கிரிமினல் அந்த திரைப்படத்தை டைரக்ட் பண்ணது யாருன்னா மகேஷ் பட் அப்படின்னு சொல்லக்கூடியவர். அவர் வந்து ஹிந்தியிலையும் அவர் தான் டைரக்ட் பண்ணார். மோகன் பட் அப்படிங்கிறவர் வந்து அந்த திரைப்படத்துக்கு வந்து தயாரிப்பாளர் அப்படின்னு நினைக்கிறார். அந்த அளவுக்கு அந்த திரைப்படமும் பெரிய வெற்றியை ஈட்டியது அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணுறாங்க. அதற்கு அடுத்தடுத்த திரைப்படங்கள் அவர் என்னென்ன திரைப்படங்கள் மலையாளத்தில் இசையமைச்சார், அந்த திரைப்படம் எந்த அளவுக்கு நமக்கு ரீச் ஆச்சு, எந்த அளவுக்கு வெற்றியை கொடுத்தது அப்படிங்கிறத அடுத்தடுத்த பதிவுகளில் கொண்டு வரேன். நான் சொன்னேன் இந்த மரகதமணியின் 4வது பதிவு பிடிச்சிருந்தா ஜானகி ஸ்டோரிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு எதாவது தகவல் தேவைப்படுங்க.